நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவியாக 90 வயது மூதாட்டி பெருமாத்தாள் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவியேற்றார். தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 6 மற்றும் 9 தேதிகளில் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை 12 தேதி நடைபெற்றது. பெரும்பாலான இடங்களில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களே வெற்றி பெற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிவந்திப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக 90 வயது மூதாட்டி பெருமாத்தாள் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவியேற்றார். அவருக்கு ஊர் மக்கள் உற்சாகத்துடன் சால்வைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்தார். 2060 வாக்குகள் பதிவான நிலையில் 1568 வாக்குகள் பெற்று பெருமாத்தாள் வெற்றி பெற்றார். இந்நிலையில் சிவந்திப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம பஞ்சாயத்துகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கான பதவி பிரமாணத்தை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான வானுமாமலை பதவி பிரமாணம் செய்து வைக்க 90 வயது மூதாட்டி பெருமாத்தாள் ஊராட்சி மன்ற தலைவியாக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்ற பின் அவர் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், கடந்த 40 வருடங்களாக எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள்தான் இந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருந்து வந்தனர். தற்பொழுது இந்த ஊராட்சி பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்ததினால் நான் போட்டியிட்டேன். எங்களது குடும்பம் திமுக பாரம்பரிய குடும்பம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக சமையலறை வரை சென்று ஓட்டு கேட்டேன். மக்கள் எனக்கு மதிப்பளித்து அபாரமாக வெற்றி பெற செய்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி கடனாக அவர்களது அடிப்படை தேவைகளை இதேபோல் வீடு வீடாக சென்று கேட்டறிந்து செயலாற்றுவேன் என்றும், தமிழகத்தில் மற்ற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து அவர்களுக்கு வழிகாட்டியாக பணியாற்றுவேன் எனவும் தெரிவித்தார்.